வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்கள் லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை இருக்க போகுது. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து எப்படி இருக்கும்? ஸோ கும்பராசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதி சனி வந்து 12ல் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவு ஜாஸ்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்து மட்டுப்படுத்தி இருக்க வேண்டியது. அது 2ஆம் பதிவு குரு வந்து வக்கரமாக இருக்கிறது. ஸோ 2-11ஆம் பதிவு குரு வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து வர வருமானங்கள், குடும்பத்துக்கு தேவையான வருமானங்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வரமாக இருக்கும். பட் வந்துடும், என்னங்க அது கொஞ்சம் இழுத்து இழுத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற வர ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 5ல் இருக்கும்போது 3, 5 குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 3ல் உள்ள உங்களுக்கு முயற்சிகளில் வந்து ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கும். சில நேரங்கள் வந்து குழந்தைகள் மேலே வந்து நீங்கள் அதீதமாக ஒரு கோபப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கும். ஏன்னா செவ்வாய் ஆகும்போது எமோஷனல் ஆகிடுவீங்க. அது முதல் குழந்தை மேலே ரொம்ப கோபம் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. அதுக்கு வந்து கிரிமினலாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க குழந்தைங்க. ஸோ அதனால் வந்து ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. ஸோ ஆனால் அசுரத்தனமாக உங்களுக்கு முயற்சிகள் இருக்கும். அந்த அசுரத்தனமான முயற்சிகள் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி வந்து ரிசல்ட் கம்மியாக இருந்தாலும் கவலைப்படாது. ஸோ இந்த முயற்சி வந்து நாளைக்கு அனுபவம் மாதிரி அது இன்னும் பெரிய வெற்றியை கொடுக்குங்கிறது வந்து பெரிய நம்பிக்கை வைங்க. 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன். ஸோ 4 மற்றும் 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ நல்ல விஷயம்தான் நம்மகிட்ட இருந்தாலும் வந்து தந்தை தாயார் விஷயங்களில் வந்து கொஞ்சம் அந்த லேக்னஸ் ரொம்ப அஸ்தங்கங்கிற ஒரு விஷயம் நடக்கிறனால எந்த வித ரிசல்ட்டும் இருக்காது இந்த ஒரு வாரம். ஸோ ஒரு வாரத்துக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஸோ அப்பா அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான ஒரு இன்ட்ராக்ஷன் சம்மந்தமான விஷயங்கள் அவங்ககிட்ட பேசும்போதும் ஒரு பெரிய உணர்வுபூர்வமான ஒரு பிடிப்பு இருக்காது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது, நெகட்டிவாக ஒன்றும் இல்லை. ஒரு என்ன ஒரு சக்தியை இல்லாமல் பேசுகிறாங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். பட் அம்மா அப்பா தானே, அடுத்த வாரம் எல்லாமே சரியாயிடுங்க. குழந்தைகள் விஷயங்களையும் வந்து 5ஆம் அதிபதியை உங்களுக்கு 8ஆம் அதிபதியில் வந்து கொஞ்சம் வந்து 8ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கணும். குழந்தைங்க வந்து கிரிமினலாக சொல்ல செய்கிற சில விஷயங்கள் வந்து உங்களை வந்து ரொம்ப டென்ஷன் படுத்தும். என்னையே என் பிள்ளை ஏமாத்துது, என்னை வந்து இது பண்ணுதுன்ற மாதிரி வருத்தங்கள் படுவீங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். ஏன்னா கும்பலக்கணக்காரர்களுக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்க நல்லது. லக்னம்னு சொல்லிட்டேன், ஓகேங்களா? ராசியை வச்சு கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது, ஓகேங்களா? மற்றபடி வந்து 6ஆம் அதிபதி. ஸோ கும்பராசிங்க 6ஆம் அதிபதி சந்திரனுக்கு வந்து சனி பார்வை இருக்கும்போது பெரிய பெரிய திட்டங்கள், பெரிய பெரிய முயற்சிகள் எடுப்பீங்க. என்னாச்சும் வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் வந்து செட்டில் ஆகணும், வேலையில் செட்டில் ஆகணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் பெரிய இடத்துல ட்ரை பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து வெளியில் சொல்லவே சொல்லாதீங்க, கம்முன்னு இருந்துருங்க, ஓகேங்களா? ஸோ ஒர்க்கு ஒர்க்னு சொல்லிட்டு ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு இருந்துருங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்குங்க. அதனால் வந்து வேலையில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பட் ஆனால் உங்களோட பிளானை மட்டும் வெளியில் சொல்லுங்கள், வெளியில் சொன்னீங்கன்னா நடக்காமல் போயிடும். ஏன்னா புனர்வு தோஷங்கிற ஒரு விஷயம் இருக்கனால அது நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 9ல் வந்து நீச்சமாக இருக்கனால கணவன் மனைவிக்கினோடல அப்பானாலேயோ மாமனார்னாலேயோ வந்து சின்ன சின்ன தொலைங்க வரும். ஏதாச்சும் குட்டியை போட்டு குழப்புவாங்க, அவமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அவங்கள வந்து பெருசாக கன்சிடர் பண்ணிக்காதீங்க. மனைவியை வந்து சொல்லுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எட்லில் வந்து புதன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கலைஞர்களுக்கு வந்து பெருசாக ஆசை காட்டி ஆப்பு வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கலைஞர் ரொம்ப உஷாராக இருக்கும். குழந்தைகள் விஷயங்களையும் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. குழந்தைங்க வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு. 9ல் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது அப்பா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவார். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து என்ன பண்ணுறது, ஏது பண்ணணும், ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸ் இருக்கும். 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா வந்து 5க்கு 10ங்கிறது 8ஆம் இடம்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் நம்மளை வந்து ஸ்ட்ரெஸ் படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 6, 8 வரனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து அது 10ஆம் அதிபதியாக வரும்பொழுது அது 8ஆம்புக்கும் 5, 8 போதே அது இடகுடம் தான். ஸோ கொஞ்சம் வந்து தொழில் ரீதியான விஷயம் கவனமாக இருக்கணும். யாராச்சும் வந்து பேராசை காட்டி உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி 11ஆம் அதிபதி குரு வந்து அடுத்த மாதம் வந்து வக்ர நிவர்த்தியான பிறகு பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகள்லாம் உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்பட இறைவனை பார்த்துக்கணும். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.